வேளாண் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடு மற்றும் மாடுகளில் உள்ள பேன்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள் இவற்றை வந்து எளிய முறையில் அழிப்பது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ஒட்டுண்ணிகள் மற்றும் பேன்கள் பார்த்திங்கன்னா ஆடு மற்றும் மாடுகளில் உள்ள முடிப்பகுதியில் வந்து ஒளிந்து கொண்டிருக்கும். சிறிய அளவில் இருந்த ஒட்டுண்ணிகள் மற்றும் பேன்கள் வந்து ஆடுகளில் குறைந்த அளவில் இருந்தால் ஒரு பாதிப்பு இல்லை. ஸோ இதே வந்து அதிகரிக்க ஆடு மற்றும் ஆட்டுக்குட்டிகள் வந்து உடலில் வந்து மெலிந்த அளவு தோற்றத்தை இருக்கும். இது காரணம் பார்த்திங்கன்னா வந்து அதோடைய ரத்தங்களை வந்து முழுவதுமாக இந்த பேன்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள் வந்து உறிஞ்சிடும். இந்த மாதிரி உள்ள பேன்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள் அழிப்பதற்கு வந்து பல்வேறு வகையான மருந்துகள் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணியில் கலந்து வந்து அதோடைய ரோம பகுதிகளில் வந்து பூசுதலால் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்ல முடியாது. எப்போல்லாம் அதிகமாக இருக்குதோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரிக்கு மருந்துகளை வாங்கி நம்ம பூசுவதன் மூலம் ஓரளவு வந்து நம்ம அதோடைய பேன்கள் மற்றும் ஒட்டுண்ணி தொல்லையை வந்து குறைக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம அறிகுறி பார்த்திங்கன்னா அந்த ஆடுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அதோடைய குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த முடிகள் எல்லாமே உளுந்து, ஸோ அது ஒரு தோல் பகுதிகள் மட்டுமே நம்மளுக்கு வந்து தோற்றத்தில் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம விட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகிறப்ப நம்மளுக்கு வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பேன்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள் அழிப்பதற்கு வந்து அதிக செலவு பண்ணி மருந்துகள் வாங்குவதற்கெல்லாம் வீட்டில் உள்ள மிக எளிய பொருள்கள் கொண்டே நாம் நிரந்தரமாக வந்து பேன்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளை வந்து விரட்டலாம். ஸோ அப்படி வந்து விரட்டுவதற்கு நாம் வீட்டிலுள்ள இரண்டு பொருள் வந்து முக்கியமாக தேவைப்படுது. முதலாவது தேவைப்படக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் உள்ள பாமாயில். ரெண்டாவது தேவைப்படக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வந்து கற்பூரம். அதாவது கற்பூரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கற்பூரம் இருக்குது, பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா கோயில் ஏற்றக்கூடிய சூடம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் கோயில் ஏற்றக்கூடிய சூடம் தான். ஸோ இதை நாம் பயன்படுத்தலாம். இந்த மருந்து தயாரிக்கிறது நம்ம டப்பால் உள்ள சூடு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டப்பால் உள்ள சூடை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு சூடு அல்லது ரெண்டு சூடு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சூடமாக எடுக்கிறப்ப நீங்கள் ஒரு சூடு இல்லை அரை சூடு எடுத்திங்கன்னா கூட போதும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சூடு எடுத்துக்கிறோம், சின்ன சூடங்கிறனால ரெண்டு சூடு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு சூடத்தையும் எடுத்து நம்ம வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிறது நல்லது. அதாவது பொடி பண்ணிக்கணும். ஸோ இந்த பொடி பண்ணுறதுக்கு நம்ம நார்மலான கல்லில் பண்ணுறனாலும் சரி, இல்லை வந்து ஏதோ ஒரு இதில் பண்ணுறனாலும் சரி, நம்ம தேவையான அளவு வந்து பொடி பண்ணிக்கணும். ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா அந்த கரையக்கூடிய அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். அதாவது நம்ம எண்ணெயில் வந்து கலக்கிறப்போ வந்து நல்லா வந்து கரைஞ்சிடணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிக்கிட்டு ஸோ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு வந்து எண்ணெயை வந்து இந்த சூடத்தை கூட சேர்க்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதாவது நார்மலான டீஸ்பூனில் 10 ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த பாமாயில் வந்து அந்த சூடத்தை கூட வந்து கலக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக போனால் நம்மளுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லை. இதே வந்து சூடு அதிகமாக போடுறப்போ நம்ம அந்த தோல் பகுதி வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நமச்சல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிக்கு பாதிப்பு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சூடத்துடைய அளவு வந்து கரெக்டாக போட்டுக்கிறது நல்லது. ஒரு 10 ஸ்பூனுக்கு வந்து நம்ம சின்ன வெள்ளையில் வந்து 1-2 போடலாம். இந்த மாதிரி நம்ம கற்பூரத்தை பயன்படுத்தும்போது வந்து குறிப்பிட்ட அளவு வந்து பயன்படுத்துவது நல்லது. அதிகமான அளவு பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த காரத்தன்மையினால் அந்த ஆடு அல்லது மாடுகளின் தோல் பகுதி வந்து எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எரிச்சலை வந்து அந்த தோல் பகுதியில் ஏற்படுத்தும். இதை வந்து நம்ம குறைக்கிற அளவுக்கு வந்து குறைவான அளவில் வந்து கற்பூரங்களை வந்து நம்ம பயன்படுத்துவது நல்லது. ஸோ அதே மாதிரிக்கு நம்ம பயன்படுத்தும்போது வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு பயன்படுத்துவணும். ஸோ அந்த கற்பூரம் முழுவதுமாக வந்து அந்த எண்ணெயில் வந்து கரைஞ்சிடணும். ஸோ அப்போ தான் வந்து முழுவதுமாக வந்து இதோடைய பயன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கலக்கப்பட்ட கலவையை வீட்டில் தேவையில்லாத ப்ரஷ் அல்லது பார்த்திங்கன்னா துணியில் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து நம்முடைய ஆடு அல்லது மாடுகளுடைய முடியில் வந்து எல்லா பகுதிகளையும் வந்து படுகிறது மாதிரிக்கு வந்து முழுவதுமாக பூசி விடணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா பகுதியிலும் பூசி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பூச்சிகள் மற்றும் பேன்கள் எல்லாமே வந்து நம்முடைய ஆடுலேருந்து முழுவதுமாக விலகிடும். சில பேர்த்துக்கு இந்த சந்தேகம் வரும், நம்ம பாமாயில் தான் பயன்படுத்த வேணுமா, வேறு எண்ணெய் பயன்படுத்தக்கூடாதான்னு. வேறு எண்ணெய் பயன்படுத்துகிறப்ப என்னாகன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தேங்காய் எண்ணெயோ இல்லை கடல் எண்ணெயோ பயன்படுத்துகிறப்ப ஈஸியாக அந்த எறும்புகளில் வந்து நம்முடைய ஆட்டுக்குட்டிகள் அல்லது மாடுகளை வந்து கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பாமாயில் தான் சிறந்தது. இந்த மாதிரிக்கு பாமாயில் முழுவதுமாக நம்முடைய சூடம் கலந்த கலவையில் வந்து கலந்து முழுவதுமாக நம்முடைய தோல் பகுதி பூரா பூசி வர்றதுனால என்னாகுன்னு பார்த்திங்கன்னா முழுவதுமாக அந்த பூச்சிகள் பேன்கள் ஒட்டுண்ணிகள் எல்லாமே வந்து இறந்துடும். இந்த மாதிரி கலவையை நம்ம ஆடு அல்லது ஆட்டுக்குட்டிகள் மேலே பூசி விட்டதுக்கப்புறம் நம்ம குளிச்சு விடுறனால விடலாம், இல்லை வந்து நார்மலாக அப்படியே சாதாரணமாக விட்டுறலாம். இந்த கலவையோட வீரியம் பார்த்திங்கன்னா சில மணி நேரம் தான் இருக்குது. அதனால் நம்ம குளிச்சு விடணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஸோ அதே மாதிரிக்கு நம்ம இந்த கலவை வந்து அந்த ஆடு அல்லது ஆட்டுக்குட்டிகள் மேலே பூசினதுக்கப்புறம் அது படுத்திருக்கக்கூடிய சுற்றி இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து அந்த பூச்சி அல்லது பேன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இறந்து கிடக்கும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது வேளாண் டாக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.